வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போராடுறவங்க தான் வழியில் சாலையில் மரத்தை போட்டு மறைப்பாங்க, சாலையை வெட்டி குறுக்க பள்ளம் வெட்டுவாங்க. ஆனால் இந்த மாதிரி போராடுகிற விவசாயிகள் டெல்லிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக இதையெல்லாம் அரசாங்கமே போலீஸை வச்சு செய்து இந்த விவசாயிகளை முறியடிச்சிடலாம், அந்த போராட்டத்தை நிர்மூலமாக்கிடலாங்கிற மாதிரி இருந்துச்சா அது பகல் கனவாக தான் போய் முடியும். பல்வேறு பகுதி நண்பர்களும் திரண்டு இந்த போராட்டத்தில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த விவசாயிகள் போராட்டத்தை உடனடியாக தீர்க்கணும் என்று பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவாக திரண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து நாளைக்கு 8ஆம் தேதி நாடு தழுவிய பாரத் விவசாயிகள் கோரிக்கை தானே, ஏன் வந்து மற்றவர்கள் இதுக்கு ஆதரிக்கணும்? விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அதே அளவுக்கு அல்லது அதை விட அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படக்கூடியவங்க யாருப்பாங்கன்னா, வாங்கி சாப்பிடக்கூடிய நகரப்புறத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் தான் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள். இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடி மோடி சட்டம் இல்லைன்னு ஆனால் கூட எடப்பாடி சட்டத்தை யார் இல்லைன்னு ஆக்கிறது? மின்சாரத்தையே இன்னைக்கு தனியார் கம்பெனிகள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பது தனியார் கம்பெனிக்கு போனால் இருக்காது. மத்திய மோடி அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய 3 விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும், அடுத்து குளிர்கால கூட்டத்தொடரிலே நிறைவேற்ற இருக்கிற மின்சார திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரியும் இன்றைக்கி டெல்லியில் 11வது நாட்களாக விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சற்றேறக்குறைய பல லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டு, நாங்கள் டெல்லியை விட்டு போக மாட்டோம், இந்த சட்டத்தை ரத்து செய்கிற வரை நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளை வந்து போராடுகிற விவசாயிகளை எப்படியாவது மிரட்டி அல்லது அவங்கள ஒன்று சேர விடாமல் தடுத்து திருப்பி அனுப்புவதற்கான எல்லா முயற்சிகளையும் மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போராடுறவங்க தான் வழியில் சாலையில் மரத்தை போட்டு மறைப்பாங்க, சாலையை வெட்டி குறுக்க பள்ளம் வெட்டுவாங்க. ஏன்னா போராட்டம் வெற்றிகரமாக நடத்துறதுக்கு அடையாளமாக அப்படி செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி போராடுகிற விவசாயிகள் டெல்லிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக இதையெல்லாம் அரசாங்கமே போலீஸை வச்சு செய்து சாலைகளை வெட்டுறது, தடுப்புகளை போடுறது, மரத்தை வெட்டி போடுறது, இதையெல்லாம் மீறி இன்றைக்கி விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் முடியறது எதை பொறுத்து இருக்குன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் இருக்குது. இவங்க நிச்சயமாக இந்த விவசாயிகளை முறியடிச்சிடலாம் அல்லது விவசாயிகளை ஒன்றுதல பொழுதுபடுத்தி அந்த போராட்டத்தை நிர்மூலமாக்கிடலாங்கிற மாதிரி நினச்சா அது பகல் கனவாக தான் போய் முடியும். இதை இன்றைக்கு இந்த போராட்டத்தை மேலும் விஸ்தரித்து இன்றைக்கி நாடு முழுவதும் அவர்களுக்கு ஆதரவாக விவசாயிகளும் பல்வேறு பகுதி நண்பர்களும் திரண்டு இந்த போராட்டத்தில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் முன் எப்போதுமே இல்லாத அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக திரண்டிருக்கிறாங்க. இந்திய நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகள் முழுவதும் இருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த விவசாயிகள் போராட்டத்தை உடனடியாக தீர்க்கணும் என்று பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவாக திரண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே மோடி அரசாங்கம் இதையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு நாங்கள் போட்ட சட்டம் சட்டம்தான் சொன்னாக்கா அது வந்து நிச்சயமாக நியாயமாக இருக்காது, மக்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுத்ததாக இருக்காது, எனவே சட்டத்தை வாபஸ் பெற வேணும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து நாளைக்கு 8ஆம் தேதி நாடு தழுவிய பாரத் பந்த் நடத்த வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து அறிவுறுத்தல் விட்டுருக்கிறாங்க. சில நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது என்னென்னா, இது விவசாயிகள் கோரிக்கை தானே, ஏன் வந்து மற்றவர்கள் இதுக்கு ஆதரிக்கணும்? நிலமே இல்லாத விவசாய தொழிலாளிகள் ஏன் ஆதரிக்கணும்? நகர்ப்புறங்களில் இருக்கிற சாதாரண மக்கள், அரசு ஊழியரோ, ஆசிரியர்களோ, போக்குவரத்து தொழிலாளியோ, ஆட்டோ தொழிலாளியோ ஏன் ஆதரிக்கணும்? பல பேருக்கு சந்தேகங்கள் கூட இருக்கக்கூடும். நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த 3 நிறைவேற்றுகிற சட்டங்களை அமல்படுத்தினா விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அதே அளவுக்கு அல்லது அதை விட அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படக்கூடியவங்க யாருப்பாங்கன்னா, வாங்கி சாப்பிடக்கூடிய நகரப்புறத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் தான் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா இந்த சட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற பல பொருட்களை, உணவுப் பொருட்களை வாங்கி அளவுக்கு அதிகமாக ஸ்டாக் வச்சுருந்தால் அது சட்ட விரோதம், அவங்கள கைது பண்ணலாம், வழக்கு போடலாம், சிறைக்கு அனுப்பலாம். ஏன்னா இது அளவுக்கு அதிகமாக வாங்கி பதுக்குனீங்கன்னா அது மார்க்கெட்டில் வந்து சந்தையில் பற்றாக்குறை ஏற்படும், 1-4 மடங்கு விலை ஏறும். ஒரு செயற்கையான பற்றாக்குறையை உருவாக்கி விலையேற்றுவது என்பது வியாபாரிகள் செய்யக்கூடிய ஒரு நுணுக்கம். அதை தடை செய்வதற்காக தான் அந்த பொருட்கள்லாம் அளவுக்கு அதிகமாக வாங்கி பதுக்க வைக்கக்கூடாது என்று கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. இப்போ மோடி என்ன பண்ணுறாருன்னா அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்கிவிட்டார்.
அப்படியானா இந்த அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய பொருட்கள் பலதை அந்த பட்டியலிருந்து எடுத்துட்டார் அப்படின்னா என்னன்னா பெரிய வர்த்தக நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் எவ்வளவு வேணுமானாலும் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்போ ஏற்கனவே சட்டவிரோதம்னு அறிவிக்கப்பட்டதை இப்போ சட்ட ரீதியாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்கிறது தான் அடிப்படையான கேள்வி அப்போ இப்படி வாங்கி அளவுக்கு அதிகமாக பதுக்கல் வச்சாச்சுன்னா பாதிக்கப்பட போகிறது யார் சாதாரண வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் தான் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 300 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய மோசமான நிலைமை என்பது ஏற்படும் எனவே இந்த சட்டத்தினால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி அந்த விவசாயிகள் கொள்முதலை நீங்கள் வந்து கைவிடுவீங்க அரசு தீர்மானித்த விலை எங்களுக்கு கிடைக்காம போயிடும்னு அவங்க போராடுறாங்க உண்மையிலேயே கொள்முதலை கைவிட்டால் அரசு தீர்மானித்த விலை கிடைக்காவிட்டால் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்காது அவங்க அடிமாட்டு விலைக்கு வர்த்தக நிறுவனங்கள் வாங்குவாங்க அதனால் தங்களுடைய வருமானம் பாதிக்கும் என்கிற கவலை அவங்களுக்கு இருக்குது அதுக்காக போராடுறாங்க இந்த கொள்முதலை கைவிட்டால் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்காது என்பது மட்டுமல்ல அரசு தீர்மானித்த விலை கிடைக்காது என்பது மட்டுமல்ல கொள்முதல் பாதித்தால் நாளைக்கு இந்தியாவில் நியாய விலை கடைகளில் வழங்கக்கூடிய பொது விநியோகமே இல்லாமல் போயிடும் ஏற்கனவே மத்திய சர்க்கார் ஃபுட் கார்பரேஷன் இந்தியா என்கிற உணவு கார்பரேஷனை கலைப்பது என்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே இந்த கொள்முதல் செய்யக்கூடிய பொருளுக்கு மானியமே கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது ஊக்க போனஸே கொடுக்கக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க படிப்படியாக இன்றைக்கி கொள்முதலை ஊற்றி மூடுவது அரசாங்கம் கை கழுவுற முடிவுக்கு இன்றைக்கி போயிருக்கிறாங்க இது யார் தலையில் பெரிய இடியாக விழும்னா கொள்முதலே இல்லைன்னா நியாய விலை கடையில் அரிசி எங்கேருந்து கொடுக்க முடியும் இப்போ தமிழ்நாடு சர்க்கார் விலையில்லாத அரிசி கொடுக்குறாங்க எதை வச்சு கொடுக்குறாங்க அரசு கொள்முதல் பண்ணதுனால தான் விலையில்லாத அரிசி கொடுக்குறாங்க இப்போ இவங்க கொள்முதல் செய்ய மாட்டாங்க இது முழுவதும் வர்த்தக நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்முதல் பண்ணிக்குவாங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் இலவசமாக அரிசி கொடுங்க குறைச்ச விலை கொடுங்கன்னு சொல்ல முடியாது ஆகவே அரிசியை கூட ஒரு கிலோ இலவசமாக வாங்குகிற ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பம் நாளைக்கு இந்த சட்டம் அமுலாச்சுன்னா ஒரு கிலோ 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 80 ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கிலோவுக்கு அந்த அளவுக்கு விலை உயரும் ஆகவே தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது விவசாயிகளுடைய கோரிக்கை என்று பார்க்காதீங்க விவசாயிகள் நலன் பார்க்குற கோரிக்கை என்று மட்டும் பார்க்காதீங்க இது ஒட்டுமொத்தமான தேச நலன் சார்ந்தது குறிப்பாக நகரப்புறங்கள்லையும் கையாலும் கரத்தாலும் கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பாளி மக்கள் அனைவருக்குமான வாழ்வாதாரம் வயிற்று சோற்றுக்கு பசி தீர்க்கிற ஒரு கோரிக்கை என்கிற அடிப்படையில் இந்த நாளை நடைபெறுகிற இந்த பந்து போராட்டத்தை விவசாயிகளை விட மிக கூடுதலான ஆதரவோடு இவரெல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கடைசியாக டெல்லியில் மோடி அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்றத்தில் ஆதரித்தார் அமைச்சரே அதை எது கண்டித்து ராஜினாமா பண்ணாரோ அந்த கட்சி கூட்டணியிலேருந்து வெளியே போகுது ஆனால் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக அதை ஆதரித்து ஓட்டு போட்டது மட்டும் இல்லை அதை ஆதரித்து தமிழ்நாட்டில் தினம் தினம் முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த சட்டத்தை கூட விவசாயிகள் போராடி கிழிச்சொறிஞ்சிட்டா கூட அதுக்கு இணையான ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறார் விவசாயிகள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது டெல்லியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடி மோடி சட்டம் இல்லைன்னு ஆனால் கூட எடப்பாடி சட்டத்தை யார் இல்லைன்னு ஆக்கிறது எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டுக்குரிய விவசாயிகளும் அணிதிரண்டு போராட வேணும் அது மட்டும் இல்லை இந்த மின்சாரத்தையே இன்றைக்கு தனியார் கம்பெனிகள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஸ்டேஷனும் ஒரு தனி கம்பெனியாக மாறிடும் தனி முதலாளிகிட்ட விட்டுருவாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமான விவசாயிகள் அனுபவிக்கக்கூடிய இலவச மின்சாரம் அதே போல் பல லட்சக்கணக்கான ஏழை எளிய குடிசை வாழ் மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு லைட்டு இலவச மின்சாரம் நிச்சயமாக பறிபோயிடும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நுகர்வோரும் ஒரு முதல் 100 யூனிட் ஃப்ரீ என்கிற இலவசம் என்கிற அனுபவத்தை பெரிய கோடீஸ்வரனு அனுபவிக்கிறாரு ஏழையும் அனுபவிக்கிறார் இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பது தனியார் கம்பெனிக்கு போனால் இருக்காது எனவே இன்றைக்கு டெல்லி விவசாயிகள் போராடுவது இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது எனவே நாமும் சேர்ந்து அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினாதான் இருக்கிற இலவச மின்சாரத்தை பாதுகாக்க முடியும் எனவே அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கணும் நாளைக்கு பந்தை வந்து முழு வெற்றிகரமாக நடத்தணும் வியாபாரிகள் உட்பட வணிகர்கள் உட்பட ஆட்டோ தொழிலாளிகள் போக்குவரத்து தொழிலாளிகள் அரசு ஊழியர்கள் அனைவருமே இந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு ஆதரவாக ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அனைவரும் யார் இவர் அவருங்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சேர்ந்து
இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்கணும். ஒருவேளை அதுக்கு மேலேயும் மோடி வந்து பணிக்கு வரலன்னா இன்னும் அடுத்த கட்ட போராட்டத்தை இன்னும் தீவிரமாக நடத்துவதுன்னு அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் நாம் அணிதிரண வேண்டியது நம்முடைய அடிப்படையான கடமை என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.